வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கான தலைப்பு மெல்லின உயிர்மை எழுத்து மற்றும் இடையின உயிர்மை எழுத்து. மெல்லினம் என்பது என்ன என்பது என்பது பார்ப்போம். ஏற்கனவே நாம் மெல்லின எழுத்துக்களை பார்த்திருக்கிறோம். இன்று மெல்லின உயிர்மை எழுத்துக்களை பார்ப்போம். மெல்லின உயிர்மை எழுத்து அடுத்து 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 இடையினம் ய ர ல வ ர ல. இடையின உயிர்மை எழுத்து ய ய ய ய இ யு யு ஏ ஏ யை யோ யோ யௌ. அடுத்து ரா 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 ரி ரி ரு ரு ரே ரே ரை ரோ ரோ ரௌ. அடுத்து லா 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 லி லி லு லு லே லே லை லோ லோ லௌ. அடுத்து வா 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 வி வி வு வு வே வே வை வோ வோ வௌ. அடுத்து ரா 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 ரி ரி ரு ரு ரே ரே ரை ரோ ரோ ரௌ. அடுத்து லா 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 லி லி லு லு லே லே லை லோ லோ லௌ.
அடுத்து உங்களுடைய பாடநூல் பக்கம் 63 உள்ள சொற்பட்டியலை பார்ப்போம். அதாவது அங்கே எழுத்து பட்டியல் கொடுத்துருக்கிறார்கள், அதிலிருந்து சொற்களை நம்ம வந்து கண்டறிய வேண்டும். சரிங்களா? அதாவது மெல்லின, இடையின, உயிர்மை எழுத்து சொற்கள், இந்த மாதிரி வந்து எழுத்து பட்டியல் கொடுத்தாங்கன்னா ரொம்ப சுலபம் சொற்களை வந்து நம்ம கண்டறிவது. எப்படின்னா இந்த கட்டத்தில் வந்து நீங்கள் முதல்ல வந்து இடமிருந்து வளம் வந்து நீங்கள் பார்க்க வேண்டும், என்னென்ன சொற்கள் இருக்குது அப்படின்ட்டு பாருங்க. இடமிருந்து வளம், உங்களுடைய இடது பக்கம் இருக்குங்கள, இடமிருந்து வளம், ஞாயிறு, முதல் சொல் வந்து ஞாயிறுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நீதி, அடுத்து அமிலம், அடுத்து அமோகம், இருமல், இழிவு. சரிங்களா? சொற்பட்டியில் வந்து வெறும் நம்ம வந்து இடமிருந்து வளம் தான் பார்க்கணும்னு இல்லை, வளம் இருந்து இடம் கூட நம்ம பார்க்கலாம். சரிங்களா? உதாரணத்திற்கு இது வந்து இடமிருந்து வளம் புல், அடுகை, இடைவேளை. ஓகே, இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா வளம் இருந்து இடம் வருது பாருங்க, உருண்டை. இந்த மாதிரி கூட சொற்கள் வந்து மறைந்திருக்கும், நீங்கள் தேடலாம். அடுத்து மேலிருந்து கீழ் கூட வந்து சொற்கள் அடங்கியிருக்கும். இப்போ அடுத்து நம்ம பார்த்தது வந்து இங்கனம், இருள், கண்ணாடி. அடுத்து வந்து சொற்கள் வந்தது வந்து கீழிருந்து மேல் பாருங்க, கீழிருந்து மேல், அனுப்பு, அனுமதி. நிறைய சொற்கள் இருக்குது இந்த எழுத்துப்பட்டியலில், நீங்கள் நிறைய சொற்களை வந்து கண்டறியலாம். அந்த நான்கு விதமாக நீங்கள் பார்க்கணும், ஒன்று இடமிருந்து வளம், வளமிருந்து இடம், மேலிருந்து கீழே, கீழிருந்து மேல். இப்போ மற்ற சொற்கள் வந்து பார்ப்போம். உழைப்பு, ஒழுங்கு, உரிமை, இது வந்து கீழிருந்து மேல் இருக்கு சொல். அடுத்து இளமை, சரிங்களா? இதுலேயும் வந்து இன்னும் நிறைய சொற்கள் இருக்குது மாணவர்களே, பிறகு